எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ரமோன் மக்சேசே விருது பெற்ற இந்தியர்கள். ரமோன் மக்சேசே விருது பெற்ற இந்தியர்கள் 1958 வினோபா பாவே, 1959 சிந்தாமணி துவாரகநாத் தேஷ்முக், 1961 அமிதாப் சௌத்ரி, 1962 அன்னை தெரசா, 1963 வர்கீஸ் குரியன், 1963 தாரா கரோடி, 1963 திருப்புவன் தாஸ் பட்டேல், 1964 வெல்தி பிசர், 1965 ஜெயபிரகாஷ் நாராயண், 1966 கமலாதேவி சட்டோபாத்தியாயா, 1967 சத்யஜித் ராய், 1971 எம் எஸ் சுவாமிநாதன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், 1974 எம் எஸ் சுப்புலட்சுமி தமிழ்நாடு, 1975 பூப்ளி ஜார்ஜ் வர்கீஸ், 1976 ஹென்னிங் ஹால் லார்சன், 1977 இலாபட், 1979 மாபலே அரோலே, 1981 கௌர் கிஷோர் கோஸ், அடுத்து 1981 பிரமோத் கரண் சேத்தி, அடுத்து 1982 காந்தி பிரசாத் பட், 1982 மணிபாய் தேசாய், 1982 அருண் ஷோரி, 1984 ஆர் கே லக்ஷ்மண், 1985 முரளிதர் தேவதாஸ் ஆப்தே, 1989 லக்ஷ்மி சந்த் செயின், 1991 கே வி சுப்பண்ணா அவர்களுக்கு ரமோன் மக்சேசே விருது வழங்கப்பட்டது, 1992 ரவிசங்கர், 1993 பன்னு ஜஹாங்கீர் கோயாஜி, 1994 கிரண்பேடி, 1996 பாண்டுரங்க அதவாலே, 1996 டி என் சேஷன், 1997 மகாஸ்வேதா தேவி, 2000 ஜாக்கின் அற்புதம் அருணா ராய், அடுத்து 2001 ராஜேந்திர சிங், 2002 சந்தீப் பாண்டே, 2003 ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டே, 2003 சாந்தா சின்ஹா, 2004 லக்ஷ்மி நாராயணன் தாஸ், 2005 வி சாந்தா, 2006 அரவிந்த் கெஜ்ரிவால், 2007 பாலகும்மி சாய்நாத், 2008 மந்தாகினி ஆம்தே, 2009 தீப் ஜோஷி, 2011 நீலிமா மிஸ்ரா, 2011 ஆரிசு ஆண்டே, 2012 குழந்தை பிரான்சிசு, 2015 சஞ்சய் சதுர்வேதி, 2016 டி எம் கிருஷ்ணா தமிழ்நாடு, 2016 பெஜவாடா வில்சன் கர்நாடகா, 2018 பாரத் வத்வானி, 2018 சோனம் வாங்சும் ஆகியோர் ரமோன் மகசேசே விருது பெற்ற இந்தியர்களுடைய பட்டியல். அதாவது ரமோன் மகசேசன என்ன, அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, யாருடைய நினைவாக தொடங்கப்பட்டது, எந்தெந்த துறைகளுக்கு தொடங்கப்படுங்கிறத பற்றி அதனோட தகவல் இப்போ பார்க்க போறோம். ரமோன் மக்சேசே விருது ராக்பெல்லர் சகோதரர்கள் நிதியம், அதாவது ஆர்பிஎஃப் பொறுப்பாளர்களால் ஏப்ரல் 1957 நிறுவப்பட்டது. பிலிப்பைன்ஸ் அரசின் உடன்பாட்டுடன் அந்த நாட்டு அதிபர் மறைந்த ரமோன் மக்சேசே நினைவாகவும் அவரது அரசியல் நேர்மை மக்கள் சேவை இவற்றை காட்டாக வளரும் நாடுகளில் பரப்பவும் இப்பரிசு ஏற்படுத்தப்பட்டது. இது ஆசியாவின் நோபல் பரிசு என அறியப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ரமோன் மக்சேசே விருது நிறுவனம் ஆசியாவில் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் தனிநபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பரிசு வழங்கி வருகிறது. அதாவது 6 வகைகளில் இப்பரிசு வழங்கப்படுகிறது. என்னென்ன வகை பாருங்க, அரசு பணி, பொது சேவை, சமூக தலைமை, தாழியல், இலக்கியம், மக்கள் தொடர்பு கலை, அமைதி மற்றும் பன்னாட்டு புரிதல், வளரும் தலைமை ஆகிய 6 துறைகளுக்கு இந்த ஆசியாவின் நோபல் பரிசான ரமோன் மக்சேசே விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது. வளரும் தலைமை என்ற வகை 2000 6வது பகுப்பாக தொடங்கப்பட்டது. இப்பரிசு தங்கள் சுற்றுப்புறத்தில் சமூக மாற்றங்களை ஏற்படுத்த சிறப்பாக பணியாற்றிய ஆனால் வெளியே அதிகம் அறியப்படாத 40 வயதுக்கு குறைவான தனிநபர்களுக்கு இந்த வளரும் தலைமை ரமோன் மக்சேசே விருது வழங்கப்பட்டு வருகிறது.
2008 ஆண்டு வரை வழங்கப்பட்டுள்ள பதவினா 254 விருதுகளில் 49 இந்தியர்களும் 39 பிலிப்பைன்ஸ் நாட்டவரும் 23 ஜப்பானியர்களும் மற்றவை ஆசியாவின் பிற நாட்டவரும் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2008 வரை 49 இந்தியர்கள், அதுக்கப்புறம் எத்தனை பேர் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8. அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 49 + 8 மொத்தம் 57 இந்தியர்களுக்கு இந்த ஆசியாவின் நோபல் பரிசான ரமோன் மக்சேசே விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல ரமோன் மக்சேசே விருது பெற்ற இந்தியர்கள் பட்டியலுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.